இந்த மாம்பழ கேசரிக்கு என்னென்ன தேவை பொருட்கள் சொல்லலாம். ரவை, சர்க்கரை, உப்பு, நெய், திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், மாம்பழம். ஓகே, சிறப்பு. இப்போ வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ரவையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா வறுத்துடலாம். இது நம்ம மாம்பழத்தில் மட்டும்தான் செய்யணும் இல்லை, நம்ம வந்து சங்குப்பூ வச்சு செய்யலாம். ஓஹோ, ஸோ அது வந்து ப்ளூ கலரில் வரும் கேசரி. ஸோ அந்த சங்குப்பூ ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதும் கூட, ரொம்ப ரொம்ப நல்ல ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். சங்குப்பூ டீ அப்படிம்பாங்க. ஆமாம், மார்னிங் அது மாதிரி குடிக்கிறது. ஸோ அது மாதிரி கூட நம்ம வந்து செய்யலாம். ஓ, ஒரு கப் ரவை போட்டிங்கன்னா 3 கப் தண்ணி. இப்போ நம்ம எவ்வளோ கப் வந்து நம்ம 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 1/2 கப் தான் சேர்த்துக்கோங்க. போதும், 1/2 கப் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்பா கொஞ்சம் எவ்வளோ சூடு இருக்குது பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் அந்த ரவை கலர் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ நமக்கு ஆனால் நல்லா வறு பட்டுடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா நமக்கு அப்படியே கருப்பாகவும் மாறிடும். ஓஹோ, அப்படி ஆனால் டைம் ஆகும். ஓ, ஆனால் நமக்கு வந்து ஒரு ரொம்ப பேஷண்ட்டாக குக் பண்ணலாம் இல்லை, ஏன்னா வந்து ஒரு பேஷன்ஸோடு குக் பண்ணலாம். ஐயோ, அறக்க பறக்க பண்ணணும், கொஞ்சம் விட்டாலும் அது கருங்கிடும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. நம்ம பேசிட்டே இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கிரேவி பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் சூடு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 1/2 நேரம் ஒரு 1 ஹவர் லேட்டாக சாப்பிட போகிறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் சூடு இருக்கும். அப்போக்கே அப்போ நம்ம சூடு பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இப்போது இந்த அரைச்சி வச்சா இந்த மாம்பழம் விழுத அவங்க கிட்ட கொடுத்துடலாம். இதை எப்போ ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணி. ஓஹோ, ஆனால் கெட்டியாச்சுன்னு நினச்சா சுகர் ஆட் பண்ணால் நமக்கு திருப்பி ஆமாம் தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே வரும். நார்மலாக நம்ம கேசரி பண்ணுறோம் அப்படின்னா 1 கப்பு ரவை எடுத்தோம்னா 1 கப் அளவு சுகர் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மாம்பழம் சேர்க்குறோம் இல்லையா, அது வந்து நல்லா இனிப்பான மாம்பழமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம், 1/4 அளவு. ஸோ இதில் வந்து நம்ம இது இருக்கட்டும், நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். தாராளமாக பண்ணிடலாம். அதை இந்த பக்கம் பண்ணலாமா? இன்னொரு கடாயை வச்சாச்சு. இதில் வந்து ஒன்றும் பெரிய வேலை பண்ண போகிறது கிடையாது. நம்ம நெய் போட்டு முந்திரி பருப்பு திராட்சையை கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்க போகிறோம். நானும் வந்து துடைக்கிற மாதிரியே ஹீட் ஆகுதா ஹீட் ஆகுதா ஏதாவது ஹீட் தெரியுதா அப்படின்னு பார்த்தேன். நமக்கு வந்து அதில் இன்னும் எந்த ஹீட்டும் தெரியல, கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போது இதில் நெய் ஊற்றலாமா? மேம் நான் வந்து இந்த கரண்டி எடுத்துக்கலாம், ஜல்லி கரண்டி எடுத்துக்கலாம். முடி நெய் உருகுதுன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். இதில் வந்து 2 கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓ யா, வா, இந்த கடா ஹீட் ஆகிடுச்சு. எல்லா கீயும் மெல்ட் ஆனதை நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் சூடாகட்டும். சூடானோன்னா நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். ஒன்லி கேஷ்யூ மட்டுமா மேம்? இல்லை, கேஷ்யூ நட் சேர்த்துட்டு லைட்டாக வறுபடும் போது நம்ம கிரேப்ஸை சேர்த்துக்கலாம். ஹாயில் தான் இருக்குது, நல்லா குக் ஆகட்டும், அதான் ஹீட் ஆகட்டும். சேர்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து நமக்கு முந்திரி பருப்புமே நம்ம யூஸ்வலாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி இந்த ப்ரௌன் கலர்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே பார்த்து ஒரு அளவுக்கு நமக்கு முந்திரி பருப்பு வாசனை வந்தோடனே எடுத்து கொஞ்சம் ஆனால் கிறிஸ்ப் ஆகிடும். நமக்கு ஓகே கலர் தான் வந்து கொஞ்சம் மாற நல்ல டைம் எடுக்க எடுக்க வேணால் இன்னும் கொஞ்சம் மாறும். பட் ஆனால் வந்து கிறிஸ்ப் ஆகிடும். ஆமாம் ஆமாம்,
ஏன்னா கலர் மாறினாதான் அப்படிங்கிறது அவசியம் இல்லை மண்சட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து ரெடி ஆனோன்னா நம்ம அதை வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்து மாம்பழம் எல்லாம் சேர்த்து. ஓ மாம்பழம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும்? இல்லை மாம்பழம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்தோம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இன்னும் வேலைகள் இருக்குது. ஆமாம், மாம்பழ கேசரியே சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அதுவும் வந்து நமக்கு டைம் எடுக்குது. இல்லை மாம்பழம் அரைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும், மற்றபடி கேசரி செய்கிறதுலாம் வந்து குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு வச்சிடலாம். ஓகே, எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். அதான் கெட்டி ஆயிடுச்சு இல்லை மேம்? அது சிம்மில் தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம வந்து இதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் வந்துருச்சு, இது ஆட் பண்ணலாமா மேம்? இல்லை கொஞ்சம் ஓகே. ஸோ நம்ம வந்து இதில் மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த மாம்பழம் விடுதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். பூன் தரட்டுமா மேம்? யா, இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலரும் வந்துருச்சு. இந்த இந்த கோல்டன் ப்ரௌன் ஃபீல் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டான டைம். ஸோ இது வந்து மாம்பழம் என்ன கலரில் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு கேசரியோட கலர் கிடைக்கும். கலர் கிடைக்கும், ஏன்னா நம்ம தேவையில்லாத அந்த கலர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவைன்னா, பட் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். மாம்பழம் எல்லோலாம் இருக்குது, இன்னும் நல்ல மாம்பழம் வந்து இந்த நல்லா ஆரஞ்சு கலர்லலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் எல்லோஷாக கிடைக்கும் நமக்கு. ஓஹோ, இப்போ பாருங்கள் நம்ம போட்டதுக்கும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாறிட்டே வருது மேம். அநேகமாக இதையும் ரெடி இல்லை, இதை சேர்த்துடலாம். ஸோ அது கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த திராட்சையை அதில் ஆட் பண்ண போகிறேன். போ இந்த திராட்சை கொஞ்சம் பபுள் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆமாம், நமக்கு நல்ல மாம்பழ ஸ்மெல் வருது. யா, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த சீசன் வந்து இந்த டைமோட முடிஞ்சிடும் அப்படின்லாம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம மாம்பழம் ஜாம் எல்லாம் போட்டு வச்சா ஒரு 1 இயர் கூட இருந்தால் கூட கெட்டு போகாது இல்லை. ஸோ அந்த மேங்கோ பார்லாம் கூட பண்ணி வைப்பாங்க. ஆமாம் ஆமாம் மேம், சூப்பர். இதை ஆஃப் பண்ணிட்டேன், அப்படியே எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாமா? அதனால பார்க்க முடியல. ஓகே ஃபைன், ஒரு வழியா நம்ம வந்து மாம்பழ கேசரிய சிறப்பா வந்து நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ஏதாவது இன்கிரீடியன்ஸ் பாக்கி இருக்காம ஏலக்காய் பவுடர் போடணும். ஸோ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு மாம்பழ கேசரி. மாம்பழ கேசரியை பொறுத்த வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருக்கா இல்லை நம்ம பிளேட் பண்ணுறோமான்னு கேட்கலாம் மேம். சொல்லுங்க. ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர், அதை மட்டும் நான் பண்ணுறேன். ஏன்னா பாவம் இத்தனை நேரமாக அவங்க கேசரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மேம், நம்ம வந்து பிளேட்டிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாமா? ஓகே, இதுவும் ஒரு மீதமான சூட்டில் தான் இருக்குங்கிறதுனால அப்படியே எடுத்து வச்சுடுவோம். இப்போ கேசரி கொஞ்சம் ஆறணும். மண் சட்டி வேணால் நமக்கு டச் பண்ணால் சூடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கேசரி கண்டிப்பாக சுடும் அப்படிங்கிறதுனால ஆறுற கேப்பில் கண்டிப்பாக இந்த மாம்பழ கேசரியை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை சட்டுன்னு பார்த்துடலாம். சொல்லாமா மேம்? ஓகே, நம்ம வந்து ரவை வந்து வறுத்து வச்சுருந்தாலும் நம்ம வந்து செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நெய் போட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து 1 கப் அளவு ரவை எடுத்தோம் அப்படின்னா 3 கப் அளவு தண்ணி சேர்த்து அந்த ரவையை நல்லா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு ரவைக்கு நம்ம வந்து 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். அந்த சுகரை சேர்த்து நம்ம மாம்பழம் சேர்க்கறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம் சுகர். அந்த சுகரையும் சேர்த்து நல்லா எல்லாம் சுருண்டு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மாம்பழத்தை அதுக்குள்ளே அரைச்சி வச்சுக்கணும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் வந்து நம்ம
கேஷ்யூ நட்ஸ் பவுடர், கேஷ்யூ நட்ஸ் கிரேப்ஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோட சேர்த்து ஏலக்காய் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக நெய் மேலாக விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் நம்மளோட சூப்பரான மாம்பழ கேசரி ரெடி. ஓகே,